பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறையில சாதனை படைத்தவங்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பல பெண்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை நடத்திட்டு வராங்க திருமதி எலிசபெத் அவர்கள். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அண்ட் இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க பல பெண்களுக்கு ஒரு ஒரு வாழ்வுக்கு ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறீங்க, இந்த தாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி வந்தது? முதல்ல என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் எலிசபெத். என்னோட பூர்வீகம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கிற பொத்தக்காலன் விலை தான் என்னோட பூர்வீகம். நான் பிறந்தது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த புலிகாட் அப்படி இல்லைன்னா தமிழில் பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க அந்த இடம். அதில் நிறைய அந்த இடத்துல நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இருக்கு, லைக் பிரமிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பக்கிம்காம் கால்வாய் கெனால் அது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீஹரிகோட்டா, கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீஹரிகோட்டா அங்கே தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நான் பேசிக்கலி பிறந்து வளர்ந்ததெல்லாம். நான் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே இங்கே சென்னையில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஏர்லி மேரேஜ் வெளியில ஒரு மேன் பவர் கன்சல்டன்சில ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் வந்தேன். அதுல ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஐடியால போனேன். அங்க இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்போ வந்து அங்கேயே அந்த மேன் பவர் கன்சல்டன்சிலே ஒரு வந்து ஒரு போஸ்டிங் காலியா இருந்தது, ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படின்னாங்க. இமீடியட்டாக அதை கேட்சப் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வித்தன மந்த்லி எனக்கு என்னோட டேலண்ட் பார்த்து நீங்கள் மேற்கொண்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடித்தேன், பிஎஸ்சி சைக்காலஜி முடித்தேன், கண்டினியூஸாக லா முடித்தேன், பிஎல் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைப்ரைட்டிங்லேருந்து கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் +2 தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லாமல் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுத்ததே என்னோட அம்மா தான். நீ வேலைக்கு போ, ஏதாவது உங்ககிட்ட ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுனால தான் நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னை சுற்றி இருக்கிற பெண்கள் கூட்டம் நிறையா, ஏன்னா என்னோட கன்சல்டன்சியில் பொறுத்த வரைக்கும், மேன் பவர் கன்சல்டன்சியில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக லேடிஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பேர் லேடிஸ் மட்டும் வந்துட்டு இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்களோட சூழ்நிலைகளை கேட்க கேட்க, ஓகே இவங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த சுச்சுவேஷனில் தான் எனக்கு பிரான்ச்சில் வந்துட்டு வேறு ஸ்டாஃப் தேவைப்பட்டது, மெயினான ஒரு மேனேஜர் வேணும் அப்படின்னதுனால விருகம்பாக்கம் பிரான்ச்சுக்கு என்னை மாற்றினாங்க. அங்கே போய் அந்த இது விதின மந்த்லி அங்கே விருகம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இன்க்ரிமெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் என்னோட குடும்பத்தை விட்டு கண்டினியூஸாக வெளியில் வந்து சமூகத்தில் நிறைய என்னால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறமே நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் என்னை மீறி அது தெரியல எனக்கு எப்படின்னு, என்னை மீறி நிறைய பெண்களோட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்களுக்கு பெண்கள்னால் ஒரு 16 இயர்ஸ்லேருந்து ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் என் கூட எப்போவுமே ஒரு காண்டாக்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க லேடிஸ்லாம். எனக்கு இதாச்சு, இது பிரச்சனையாச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட குடும்ப சூழலும் பார்த்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவங்கள வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு என்ன ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்ததுனா அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை, இல்லை படிப்பே இல்லையா உனக்கு என்ன அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டு அதையும் வெளிக்கொணர்ந்து அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிறது, அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு டெய்லரிங்கெல்லாம் இருக்கும், இல்லை ஆர்ட் இருப்பாங்க வரைகிறதுலேருந்து, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பேபி கேர் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சமையல் கலை இந்த மாதிரி ஏதாவது, இல்லை அவங்களும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு ஏற்ற ஜாப் அந்த மாதிரி அவங்கள நான் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி தான் அப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே. ஸோ உங்களுடைய இந்த பயணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விமன் மீட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ காமனாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணது என்ன? காமனாக இருக்கணும்னு பார்க்கணும்னா குடும்பத்திலேருந்து வெளியில் முதல்ல பெண்கள் வெளியில் வர்றதுக்கே அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். வெளியில கொணறதுக்கே பெரிய விஷயம், அவங்களுக்கே அது தெரியாது நிறைய விஷயம். அது கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் தான் அவங்களால வெளியில் வர முடியும். தவறான குடும்பம், சரியான குடும்பம் அமையலனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற இது வெளியில் வராமல் போயிடுது நிறைய விஷயம். அவங்க கஷ்டப்பட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருந்து அடைஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வெளியில் வரும்போது தான் அந்த மாதிரி பெண்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ பொதுவாக பார்த்தா குடும்ப பிரச்சனைகள்லாம் நிறைய பெண்கள், கணவனால் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இல்லாமல் விடோவாக இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப பண வறுமையில் இருக்கிற பெண்களும் இருக்காங்க. படிப்பு இல்லாத, படிப்பறிவு இல்லாத பெண்கள் இதில் வந்து எஸ்பெஷலி வில்லேஜஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்கள பற்றி அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், ஏதாவது ஒரு திறமை இருக்கும், பட் அதை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்காம அதில் கஷ்டத்திலே இருக்கிறவங்க தான் நிறைய பெண்கள். அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலை ஒரு பெரிய ட்ராபேக். சரியான குடும்பம் அமைஞ்சதுன்னா அவங்க அந்த வழியில் கரெக்டாக இருந்துருவாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தான் வெளியில் வராங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடிகிற மாதிரி இருக்கும். ரைட் ரைட். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து நிறையா படித்த பெண்கள் கூட பல வகையான குடும்ப பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவிக்கிறவங்களும் இருப்பாங்க. அண்ட் நல்லா படிச்சுட்டு ரொம்ப ஒரு சாதாரண வேலையில் வேலைக்காக தேடி வரவங்க அந்த மாதிரியும் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், பட் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் இருக்காது. மேபி பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஏதாவது இஷ்யூவில் வெளியில் வருவாங்க, டிவோர்ஸியாக இருப்பாங்க, இல்லை குழந்தை இல்லைன்ற பிரச்சனையில் வெளியில் வருவாங்க. நிறைய பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நல்ல தகுதி இருந்தும் அவங்களுக்கு அந்த அவங்களோட திறமை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ உங்களுடைய இந்த ஏஜென்சி மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய ஆர் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை பலருக்கு ஏற்படுத்தி தந்துட்டுருக்கீங்க? இது வந்து ஸ்கில்டு அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். அன்ஸ்கில்டு தான் நிறையா நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அன்ஸ்கில்டுன்னா அப்போ தான் எனக்கு நிறைய மேன் பவர் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஜென்ரலி வில்லேஜஸ்லேருந்து வருவாங்க, இந்த கிராமப்புறங்கள்லேருந்து. இப்போ ஒரு 16 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஆட்கள் என்னை தேடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது தவிர ஆண்களும் எப்படின்னா அந்த சில பேர் வந்து டிரைவிங் தொழில் தெரிகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து நர்சஸ், டிப்ளமோ நர்சிங் மேல் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஹாஸ்பிட்டலோட டைப்ஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கொஞ்சம் ஹோட்டல்ஸ், பெரிய 3-star 5-star ஹோட்டல்ஸோட டைப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு செஃப் அந்த மாதிரி கொடுக்கறதும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பீப்புள் இருந்தால் தான் அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களையும் ட்ரைனிங் கொடுத்து ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். நர்சஸ் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நர்சஸ். நர்சஸ் தான், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் டைப் இருக்குதுன்னா எப்போவுமே வந்து கரெக்டான தேவையான ஒரு நம்பகத்தன்மையிலிருந்து எல்லாமே உங்க மேல டிபெண்டா ஆயிடுது இல்லையா, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? கண்டிப்பா அது பார்த்துதான் எடுக்கணும். என்னக்கா இப்போ பிளைண்டா யார் வந்தாலும் நாங்களும் எடுக்கிறது இல்லை. எங்களோட நிறுவனத்துல முதல்ல வரவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்ஸ், அப்படி எனக்கு தெரியாத ஆட்களாக இருந்தால் அவங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிடுவோம். அப்படி தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வில்லேஜஸ்லேருந்து அவுட் சைட்லேருந்து வரவங்க, அவங்கெல்லாம் வந்து லிவ்இன் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டு கிவ் தம் அக்காமடேஷன் கொடுத்து அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குன்னு தனி ஆட்கள் இருக்காங்க எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அந்த பெண்கள் எல்லாம் பர்டிகுலர்லி அவங்களுக்கு சென்னையே தெரியாது, தெரியாத பெண்கள் எல்லாம் வந்தால் அவங்களுக்கு கைட்லைன் கொடுத்து இந்த மாதிரி இப்படி பண்ணணும், அப்படி நடக்கணும், ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு என்ன அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி விஷயத்த அவங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் அவங்களோட நம்பகத்தன்மை அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னா அதை வெரிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எங்கேருந்து வராங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி அங்கே வெரிஃபை பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிடுவோம்.
அண்ட் ஜென்ரலாக அப்படி எங்களுக்கு அன்னோன் பீப்புள்னு யாருமே நாங்கள் எடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்க வரவங்க எல்லாருமே ஜென்ரலாக ஊர்லேருந்து வரும்போது அவங்களோட வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இல்லை அவங்களோட அங்கே இருக்கிற அந்த பஞ்சாயத்து போர்ட் பிரசிடென்ட் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்துட்டு ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ் விட்டு தான் வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சேஃப்டியும் உங்களுக்கு வந்து பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூ ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல் ஆல்சோ. ஏன்னா நம்மளுடைய ஏஜென்சியோட நேம் இஸ் ஆல்சோ இஸ் அட் ஸ்டேக். ஸோ இப்போது இத்தனை பெண்கள் ஒரு இத்தனை குடும்பங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரோம் அப்படின்ற பொழுது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் சம்திங் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இல்லையா? அது நான் கண்டிப்பா சொல்லணும் இங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண உடனே எனக்கு ஃபீல்டே நிறைய போயிருக்கலாம், சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம். பட் நான் எந்த இதுலேயும் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் எனக்கு இதில் வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. பிகாஸ் என்னை சுற்றி இருக்கிற பெண்கள், இப்போ நான் அந்த ஃபீல்டை விட்டு இறங்கி போயிட்டேன்னா அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் அந்த ஒரு சுச்சுவேஷனே என்னை வந்து அதிலே உட்கார வச்சிருச்சு. வேற எங்கேயுமே என்னால் திரும்பி பார்க்க முடியல. அண்ட் ஈவன் நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துச்சு. பட் எந்த இதுவுமே நான் எடுத்துக்கல. ஏன்னா இதை விட்டுட்டு வெளியில் போயிட்டேன்னா என்னை நம்பி இருக்கிற எல்லா ஆயிரக்கணக்கான பெண்களை யார் பார்ப்பா நாளைக்கு அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்து இந்த ஃபீல்டை விட்டு நான் போகலை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்துட்டுருக்கேன். அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. அண்ட் அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 பீப்புளுக்கு நான் வேலை கொடுக்கும்போது அதில் இருக்க ஒரு திருப்தி வந்து வேற எதுலேயுமே இருக்காது. கரெக்ட் கரெக்ட். அண்ட் இந்த மாதிரியான பெண்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய சந்தோஷத்தை. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பா. சந்தோஷன்றதை விட அவங்களோட முதல் துக்கம் தான் முதல்ல என்கிட்ட வரும். சந்தோஷம் வந்து லேட்டரா தான் வரும். அது கொஞ்ச நாள் நானும் வெயிட் பண்ணணும், அவங்களும் வெயிட் பண்ணணும். ஸோ நிறைய பெண்கள் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு என்கிட்ட வரும்போது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்களோட ஃபேமிலியில திருப்பி சேர்க்கறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதையும் மீறி இல்லை, என்னால் முடியாது, நான் இங்கே தான் இருந்து ஆகணும், எனக்கு ஒரு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்கள நான் எடுத்துக்குவேன். அண்ட் அவங்களுக்கான ஒரு வேலையை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, அவங்களுக்கு என்ன சேஃப்டி, அவங்கள சுற்றி அவங்களுக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணி உங்களாலேயும் உங்களை நம்பி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடமும் வந்து பாதிப்பு வரக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் உங்களால் எந்த இடத்துலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் என்னோட முதல் இது. அண்ட் அவங்களோட ஒவ்வொரு மாதமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் வந்ததுக்கப்புறமா என்னை வந்து மீட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்னை பிளஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு 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 முழம் பூ வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாலும் அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அது வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். டெஃபினெட்லி. ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து பெண்கள் ஆண்கள் இருவருமே வராங்க இல்லையா, இதில் வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட் ஆறுது யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ட் யார் இன்னமும் அந்த பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறீங்க? இதில் பெனிஃபிட் ஆறுது அப்படின்னு பார்த்தாக்கா நான் மீடியமாக இருக்கேன். ஸோ இவங்க வர மேஜும் சரி அந்த நர்சஸும் சரி எங்கே போயிட்டு அவங்களோட ஒர்க்கை கொடுக்குறாங்களோ அங்கே இருக்கிற அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க 100% ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி. ஸோ அவங்க தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ ஒரு இடத்துக்கு நான் அவங்கள அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த அவங்களோட வேலைகளில் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களே எங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கரெக்டான நீடை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினில் வந்துட்டு பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மாவை இங்கே விட்டுட்டு தனியாக அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ இங்கே அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு 70+ 80+ இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, பட் எப்பவுமே அவங்களோட ஹெல்ப் வந்து அவங்க கொடுக்க முடியாது. ஸோ என்னைக்காக ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான். பட் ரெகுலராக ஒரு நம்பகமான ஒரு இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு கேர் டேக்கர் வேணும், இல்லை ஒரு நர்ஸ் வேணும், சடன் ஒரு டாக்டர் வேணும், ஒரு எமர்ஜென்சி இன்ஜெக்ஷன் போகணும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆன்லைன்லேயும் சரி, ஆன்லைன் மட்டும் நான் நம்பலை, என்னை சுற்றி இருக்கிற என்னோட கிளையன்ட்ஸே வந்து என்னை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏன் எலிசபெத் கிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு இமீடியட்டாக எங்கே இருக்காங்களோ யூஎஸ்ஓ யூகேஓ எங்கே இருந்தாலும் எனக்கு அன்டைமில் கூட கால்ஸ் வரும். இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்க, ரொம்ப சிக் ஆகிட்டாங்க, நல்லா இருந்திருப்பாங்க பேரண்ட்ஸ், நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, நல்லா நடந்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஈவினிங் திடீர்னு
விழுந்து அவங்களோட ஹிப் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இமீடியட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இமீடியட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். ஸோ அந்த அந்த டைம் வந்து அவங்களுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாகவோ ரெஃபரன்ஸ் கிடச்சி இதை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக எங்களோட ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ரைட், அப்சல்யூட்லி. அண்ட் இப்போ நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இன் சோ மெனி இயர்ஸ். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்க, பட் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் சமாளித்து வர வேண்டி இருந்திருக்கும். அந்த சேலஞ்சஸ்லாம் எந்த மாதிரி அமைஞ்சது? கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆக்சுவலாக நான் வந்து 2001 ஸ்டார்ட் பண்ணேன். திஸ் இஸ் மை 18th இயர். ஸோ இந்த இத்தனை வருஷமும் வந்து ஒரு முதல்ல ஒரு 2-3 இயர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த ஃபீல்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நிறைய காம்படிஷன் இருந்தது, அது வெளியில் வரத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் எல்லாருமே வந்து காம்படிஷன்ற பேரில் வந்துட்டு சர்வீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் நான் போய் சர்வைவ் பண்ணணும், கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 3-4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு நானே வர கேண்டிடேட்ஸை வந்து கரெக்டாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இவங்க சரியாக இருக்குமா, இதில் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னா எப்படி எந்த மாதிரி மேன் பவர் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுன்றத நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணேன். இது தவிர கொஞ்சம் கஷ்டமும் இருந்தது. சில பேர் வந்து ரிலையபிலிட்டி திடீர்னு பிரேக் பண்ணிடுவாங்க, அதை நான் சொல்ல முடியாது, அது ஹியூமனோட நேச்சர். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரும் பாதிக்கப்படாத வகையில் நான் ரெண்டு பக்கமும் வந்து மீடியமாக இருந்து ஹெல்ப் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகே, சில விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் எங்களோட கன்சல்டன்சி மூலமாகவும் நடந்திருக்கு, பட் அதை வந்து ரொம்பவே பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் மீடியேட் பண்ணியிருக்கீங்க. மீடியேட் அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பதுண்டா இப்போ வரவங்களுக்கு வந்து பிஃபோர் தே கோ அந்த ஒர்க் அந்த களத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவது உண்டா? கண்டிப்பாக ட்ரைனிங் வந்து இம்பார்ட்டன்ட். அது ஒரு ட்ரைனிங் ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ் தான் வருவாங்க, நர்சஸ் எல்லாமே. என்னதான் அவங்க வந்து தியாரட்டிக்கலாக வந்து படிச்சிருந்தாலும் அண்ட் ப்ராக்டிக்கல் இது வந்து நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அமிச்சு ஒரு 6 months அந்த மாதிரி அவங்களோட டைப்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை நான் வந்து எடுத்துக்குவேன். மற்றபடி இந்த மாதிரி மெய்ட்ஸ் கேட்டகரி அன்ஸ்கில்டு கேட்டகரி இருக்காங்க, அந்த மாதிரி கேட்டகரிஸை வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தனி பிளேஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெய்டுனா என்ன, அந்த கிளினினஸ் அண்ட் கவுன்சிலிங், பேபி சிட்டிங், அது அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேனினா டைரெக்டாக ஒரு பேபி வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. கரெக்ட், அவங்க பேசிக்கலி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு பேபி சிட்டர் அப்படின்னா பேபி சிட்டர் அவ்வளோதான். அவங்கள வந்து ஒரு ஹவுஸ் கீப்பரை போயிட்டு பேபியை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி நானே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்குன்னு தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கு ட்ரைனிங்க்கு. ஓகே, அண்ட் இப்போ சில சமயங்கள் வந்து உங்களுடைய கிளையன்ட்ஸ் சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்தும் சில சமயம் வந்து அவங்க ப்ராப்பராக இல்லாத பிரச்சனைகள் வரும். ப்ராபப்ளி சேலரிஸ் ஒழுங்காக கொடுக்காம அவர் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய நீங்கள் அமிச்ச ஆளுங்க வந்து அவங்க வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. அண்ட் அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக, அதுவும் நிறையா அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் சைடில் வந்து எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும், எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்போது வெளி இடத்துலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க சில இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெய்ட்ஸோட. ஏன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு புரியாது, இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ கொஞ்சம் கம்யூனிகேஷன் லைக் ஹிந்தி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிகிற மாதிரி மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ பீப்புளுக்கு இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள மாதிரி கேண்டிடேட்ஸு அந்த மாதிரி கொடுத்துட வேண்டிய கரெக்டாக மேட்ச் பண்ணுறது தான் இதில் பெரிய விஷயம், பெரிய சவால் எனக்கு. ரைட், ஏன்னா தெரியாத கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க, தமிழ் தெரியாதவங்க, ஐ மீன் இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாதவங்களை போயிட்டு நான் வந்து வெறும் தமிழ் தெரிஞ்சவங்க வில்லேஜில் இருந்து அப்படியே கூட்டிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணோன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ அது பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு சில கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. இது வந்து அன்ஸ்கில்டில் போயிடுது. ஓகே ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் இப்போ உங்களுடைய ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சொந்தமாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம்?
சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் நம்ம எப்பவுமே வந்து எடுத்து முதல்ல வந்து ரொம்ப பெருசா வந்து இது பண்ணக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். சிறு துளி பெரு வெள்ளம்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் எதனால ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீல்டில் போகிறது. உங்களுக்கு இந்த ஃபீல்டு போகணும், இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டில் போகணும். அடுத்தவங்களோட கம்பல்ஷனு எனக்கு இதுதான், நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் யாருமே கேட்கக்கூடாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றதை முதல்ல அதை வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் தொழில் தொடங்கிறது நல்லது. அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் நல்லது. இது வந்து பெண்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் நிறைய பெண்கள் எத்தனையோ விதமான சோகங்கள் அவங்களுடைய கதைகளோட உங்களை பார்க்க வருவாங்க. அந்த சோகங்கள் வந்து உங்களை பாதிச்சிருக்கா? அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரியான கதைகளை கேட்டு? கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு ஒரு சோகம் என்னை வந்து பாதிச்சிடும். அதுலேருந்து வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணு பார்க்க மாட்டேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பெண்கள், அவங்களோட குடும்ப சூழல், அவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதனால் வீட்டை விட்டு வெளியில் வராங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்றது நிறைய விஷயம்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு இப்போது ரீசண்டாக நடந்த விஷயம் கூட, ஒரு பெண் வந்து ஏர்லி மேரேஜ், 3 பிள்ளைங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அடித்து கொடுமைப்படுத்தி ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே அவருக்கு அவங்க மேலே ரொம்ப பிரச்சனை வந்து அவர் அவங்கள இது பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வேறு எந்த திறமையுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, படிக்கவே இல்லை. 5th ஸ்டாண்டர்ட் தான், கையெழுத்து கூட ஒழுங்காக போட தெரியாது. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாலும் அதுக்கு சொல்ல தெரியாது அந்தளவுக்கு. பட் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு டேலண்ட் என்னென்னா டிரைவிங் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, 2-வீலர் நல்லா டிரைவ் பண்ணுவாங்க. என்னென்ன திறமை இருக்குது, உனக்கு இது பண்ண தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் டிரைவ் பண்ணுவேன்க்கா அப்படின்னா, சரி ஓகே, ஒரு ஏன் நீ பேசாமல் இந்த மாதிரி இந்த டெலிவரி ப்ராசஸிங்கில் ஏதாவது ஒரு கஸ்டமர் கேரில் ஏன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மொபைல் இது பண்ணி வாங்கி கொடுத்து அந்த இது பண்ணி ஹெல்ப் பண்ணி வித்இன் 6 மந்த்ஸ் வந்து அந்த கேர்ள் இப்போ வந்துட்டு பெஸ்ட் கஸ்டமர் கேர் கேர்ள் அப்படின்ற மாதிரி உமன் ஏதோ ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவளுக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ இப்போ வந்து நல்ல வீக்லி 4,000 to 5,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் என்ன ரொம்பவே பிளெஸ் பண்ணிட்டு போனாங்க. இது வந்து இந்த வருஷம் நடந்த விஷயம். அது எனக்கு ரொம்ப, இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டோட அவங்க திருப்பியும் சேர்ந்துட்டாங்க. ஓகே, ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சோகம் வரும், அப்புறம் சில நாட்கள் கழித்து அது மகிழ்ச்சியா மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டலிஸ்டா நீங்க வந்து இதுக்கு பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ உங்களுடைய ஃபேமிலி அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் சொன்ன மாதிரி ஏர்லி மேரேஜ் அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்த சமயத்துல தான் நீங்க இதையும் பண்ண துவங்கினீங்க. அண்ட் இப்போ வந்து இவ்வளவு ஆண்டுகளா யூ பீன் இன் திஸ். ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரம் வந்து வர முடியாது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா, அதுக்கடுத்தது ஹஸ்பண்ட். 2 பேருமே வந்து எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான். ஏன்னா இது வந்து நார்மலாக எல்லா லேடிஸும் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்க முடியாது. ஏன்னா 24/7 வந்து என்னோட ஃபோன் வந்து மணி அடிச்சுட்டே தான் இருக்கும். அது எப்போனாலும் நான் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்து வெளியூர்லேருந்து ஒரு லேடி வருவாங்க, அவங்களுக்கு வந்து வழி தெரியாமல் மாட்டிட்டு இங்கே இருக்கு அங்கே இருக்கேன்னு எனி டைம் ஷி மே கால் மீ. அந்த டைமெல்லாம் வந்து நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீட்டுக்குள்ளே போகும்போது நான் ஃபோன் என்றைக்குமே சைலண்டில் போட்டதே கிடையாது. பிகாஸ் என்னை எப்போனாலும் ஃபோன் அடிக்கும், எப்போனாலும் என்னோடய ஹெல்ப் தேவைப்படும். எனக்குன்னு அசிஸ்டன்ட் ஸ்டாஃப்ஸு இருக்காங்க, ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, நான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நான் அதை வந்து நானே எடுத்துக்குவேன். ஒரு 7:00 மேலே நான் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருப்பேன். டைரெக்டாக என்னோட ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணுவேன். யார் எந்த டைம்னாலும் 24/7 கஸ்டமர் கேர் மாதிரி என்னோட ஒர்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு என்னோட ஃபேமிலியில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது. அண்ட் ஹவு யூ கிவ் பேக் டு த சொசைட்டி அண்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃபும் எந்த அளவுக்கு இப்படி மாறுது. ஸோ இதில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் இன்னும் இந்த மாதிரி உங்களுடைய பணிகள் பல ஆண்டுகள் தொடரணும். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.